ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 4.4 வரிசையில் நேர் புள்ளி வச்சு ஒரு 5-6 கோலம் எப்படி போடுறதுன்னு நம்ம பார்ப்போம். இதை பாருங்கள், இது கலரில் நம்ம இங்கே போட்டிருக்கோம். இப்போது அதை எப்படி போடுறதுன்னு நம்ம பார்ப்போம். நாலு புள்ளி 4 வருஷம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், வீட்டு வாசலில் போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போது நேர் புள்ளி 4.4 வருஷம் வச்சுருக்கோம். எப்போதும் போல் இந்த இடத்துல நம்ம அந்த நடு இதை ரவுண்ட் பண்ணிப்போம். இதில் புள்ளி கிடையாது, நம்மளாக தான் இமேஜினேஷனாக ஒரு இது ரவுண்ட் பண்ணிப்போம். இப்போது இந்த 4 புள்ளி இருக்குது பார்த்திங்களா, 4 பக்கமும் 4 புள்ளி இருக்குது. இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி வந்து இதை ரவுண்ட் பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு கம்பி வந்து இதை ரவுண்ட் பண்ணணும். ரவுண்ட் பண்ணிவிட்டு இந்த புள்ளிக்கு நேராக இதை கொண்டு வரணும். இதே மாதிரி 4 பக்கமும் இதை போடுவோம். இங்கேருந்து ஒரு புள்ளி வந்து இது இந்த புள்ளியை சுற்றிட்டு இது இந்த புள்ளிக்கு நேராக இது வர மாதிரி போட்டுருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் இப்போது 4 பக்கமும் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ மீதி ஒரு ஒரு புள்ளி இருக்குல்ல, அதை நம்ம ஜாயின் பண்ணணும் இல்லையா. இப்போது இந்த 2 புள்ளிக்கு மேலே கோலம் இப்படி ஒரு கோடு வந்துட்டு இதை இப்படி சும்மாவும் நம்ம சுழிச்சிட்டு போகலாம். இப்போ இந்த 2 புள்ளி இருக்கிறத நம்ம ஜாயின் பண்ணிப்போம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி போட்டால். இதை இப்படியேவும் ரவுண்ட் பண்ணியும் நம்ம போடலாம், ஆனால் இதில் ஒரு சின்ன டிசைன் மாதிரி போட்டால் அழகாக இருக்குங்கிறதுக்காக நம்ம இதை இப்படி ஒரு பறவையோட அழகு மாதிரி நம்ம இதை போடுவோம். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் இப்படியே கூட போட்டுக்கோங்க, இப்படியேவும் போடலாம். சரியா, இதுக்கு ஒரு கண்ணு மாதிரி இந்த இடத்துல ரவுண்டாக இந்த புள்ளியை வந்து ஒரு ரவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பறவையோட கண்ணு மாதிரி பார்க்குறதுக்கு உங்களுக்கு அழகாக இருக்கும். இப்போது இதை தான் நம்ம இங்கே கலரில் போட்டிருக்கோம். பாருங்கள், போட்டு பாருங்கள், உங்களோட அபிப்பிராயத்தை எங்களுக்கு சொல்லுங்கள்.